கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பி உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு தற்போது உலகின் பல்வேறு நாடுகளும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பி உதவி வருகின்றன. இந்தியாவில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் மருந்து பொருட்களுக்கும் கொரோனா நோயாளிகளுக்கும் தேவையான மருத்துவ ஆக்ஸிஜனுக்கும் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனை தீர்க்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதியளித்துள்ளனர். இந்தியாவுக்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள், துரித பரிசோதனை கருவிகள் உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து நேற்று புறப்பட்ட இரண்டாவது விமானம் மருத்துவ உதவிப் பொருட்களுடன் இன்று காலை தில்லி வந்தடைந்தது. இந்த இரண்டாவது விமானத்தில் 600 ஆக்ஸிஜன் செறிவூட்டல் கருவிகளும் அது தொடர்பான பல்வேறு உபகரணங்களும் வந்தடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதேபோல் அயர்லாந்து நாட்டிலிருந்து 700 ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்களும் 365 வெண்டிலேட்டர்களும் இந்தியா வந்து சேர்ந்தன. இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாகிச்சி, இந்தியாவுக்கு ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் மிகவும் மதிப்புமிக்க உதவிகளை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கத்தில் சிக்கியுள்ள இந்தியாவிற்கு ரெம்டெசிவிர் மருந்துகளை அடுத்த வாரம் அனுப்ப இருப்பதாக பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் மசூத் பின் மோமென், இந்தியாவுக்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்துகளை அனுப்ப பங்களாதேஷ் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளாா்.